பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபார்த்த நிகழ்ச்சி அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பைபிள் பாடங்களை அஞ்சு நொடியில் படிக்கலாம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கை மாறணும். யோபு சொல்கிறாரு, யோபு 14:14, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் எப்படா வாழ்க்கை மாறும், இப்படியே போயிருமா, இப்படியே முடிஞ்சிருமா, இப்படியே அழிஞ்சிருமா, இப்படியே தோத்து போயிடுவோமா, இப்படியே உடஞ்சி போயிடுவோமா, இப்படியே வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆகிவிடுமா அப்படின்ற குழப்பம் கேள்வி நமக்குள்ளே எப்பயுமே நிறைய இருக்குது. குழம்பாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வாழ்க்கையில் இப்போ நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ எல்லாம் மாறும். இந்த உலகத்தில் மாறாதவைகள், மாற்ற முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராகவும் எல்லாருடைய வாழ்க்கையில் மாறுதலை உண்டாக்குகிறவராகவும் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் தீமையை நன்மையாக மாற்றினார். இஸ்ரவேலருடைய பிரயாணத்தில் கசப்பை தித்திப்பாக மாற்றினார். இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் வந்த சாபத்தையே அவங்கள பிள்ளையாம் சவிக்கிறான். அந்த சாபத்தையே என்னவாக மாற்றுறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. சங்கீதக்காரனும் மீகாவும் சொல்கிறாங்க, கர்த்தர் என் இருளை என்ன ஆக்குவார், வெளிச்சமாக்குவார்ன்றார். ஸோ இருளை வெளிச்சமாக்குறாரு, சாபத்தை ஆசீர்வாதமாக்குறாரு, கசப்பை தித்திப்பாக மாற்றுறாரு, தீமையை நன்மையாக மாற்றுறாரு. யோவான் 16:20 ஏசு சொல்கிறாரு, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்றார். சகிதம் 34:10 குறைவை என்ன செய்வேன்றாரு, நிறைவாக்குவேன்றார். சகிதம் 30:11 புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன்றாரு. ஸோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கண்ணீரோட, கவலையோட, வியாகுலத்தோட, போராட்டத்தோட, வியாதியோட, இவைகளோடு இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றுகிற என்றும் மாறாத கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். வாழ்க்கையை அனுதினமும் நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, இதுவும் கடந்து போகும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போகிறதில்ல, தோல்வியை அவர் வெற்றியாக மாற்றுவார், என் துன்பத்தை அவர் இன்பமாக மாற்றுவார், என் கண்ணீரை, என் புலம்பலை அவர் களிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவார். அந்த மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த பலனளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடியார். அந்த விசுவாசத்தோடு இருந்து நாம் வாழ்க்கையிலே மாற்றத்தை காண்போம். என்று மாறாத கர்த்தர் நம் வாழ்விலே மாறுதலை உண்டாக்குவாராக. ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.